வணக்கம், இது உங்கள் புதுவை தமிழ் சேனல். சினிமா துறையை இந்திய அரசால் கௌரவிக்கப்படும் மிக உயர்ந்த விருது தான் நேஷனல் அவார்ட். இந்த அமைப்பு 1967 இந்திய அரசால் தொடங்கப்பட்டுச்சு. இந்திய திரைப்படங்களில் குறிப்பிடப்படும் சில சிறந்த சினிமா நட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்து இந்தியாவின் மிக முக்கியமான பிரபலங்களால் கௌரவிக்கப்படுவர். நம்ம தமிழ் சினிமாவில் சில நடிகர்களே இந்த விருதினை பெற்றிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல பார்க்க போகிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். தமிழ் சினிமாவிலேயே முதல்ல சிறந்த நடிகருக்கான நேஷனல் அவார்ட் வாங்கியவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். 1971 வெளியான ரிக்ஷாக்காரங்கிற படத்துக்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை பெற்றார். இந்த படத்தை கிருஷ்ணா நாயருங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அடுத்தது உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள். நடிப்புனாலே அது கமல்தான். இது வரைக்கும் கமலஹாசன் 3 முறை சிறந்த நடிகருக்கான நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. பாலு மகேந்திரா இயக்கத்தில் வெளியான 3 மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான நாயகன், அப்புறம் ஷங்கர் இயக்கத்தில் வெளியான இந்தியன். இந்த படங்களுக்கு தான் சிறந்த நடிகருக்கான நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு கமல். ஆனாலும் உலக நாயகனுக்கு மேலும் பல தேசிய விருதுகள் கிடைச்சிருக்கணுங்கிறது எல்லோருடைய கருத்தாகவும் இருந்து வருது. அடுத்தது நடிகர் விக்ரம். டைரக்டர் பாலா இயக்கத்தில் விக்ரம் மற்றும் சூர்யா நடிப்பில் வெளியான படம் தான் பிதாமகன். இந்த படத்துக்காக சிறந்த நடிகருக்கான நேஷனல் அவார்டு நடிகர் விக்ரமுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. வசனமே பேசாமல் சைகையின் மூலமே, அதாவது கண் அசைவு மூலமே நடித்து இந்த அவார்டை தட்டி சென்றார் நடிகர் விக்ரம். அடுத்தது நடிகர் தனுஷ். 2011 டைரக்டர் வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியான ஆடுகளம் படத்துக்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை முதலில் பெற்றார் நடிகர் தனுஷ். அடுத்தது 2019 வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியான அசுரன் படத்துக்காகவும் சிறந்த நடிகருக்கான தேசிய விருதையும் பெற்றார் தனுஷ். அடுத்தது நடிகர் சூர்யா. கடந்த 2020 சுதா கொங்காரா இயக்கத்தில் சூர்யாவின் நடிப்பில் வெளியான படம் அசுரரை போற்று. இந்த படத்தில் சூர்யா தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினதற்காக சிறந்த நடிகருக்கான நேஷனல் அவார்டு வழங்கப்பட்டுச்சு. சூர்யாவுக்கு ஜெயம்பீம் படத்துக்காகவும் தேசிய விருது கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது, ஆனால் அது நடக்கலை. அடுத்தது நடிகர் பிரகாஷ்ராஜ். பிரியதர்ஷனின் இயக்கத்தில் வெளியான காஞ்சிபுரம்ங்கிற படத்துக்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதினை பெற்றார் நடிகர் பிரகாஷ்ராஜ். 2008 வெளியான இந்த படம் பலராலும் பாராட்டப்பட்டுச்சு. அடுத்தது நடிகர் விஜய் சேதுபதி. 2019 இயக்குனர் குமாரா ராஜா இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான படம் சூப்பர் டீலக்ஸ். இந்த படத்துக்காக சிறந்த நடிகருக்கான நேஷனல் அவார்டு விஜய் சேதுபதிக்கு கிடைச்சிது. வேறு எந்த நடிகருக்கு நேஷனல் அவார்டு கொடுத்துருக்கலாம்னு உங்களுக்கு தோணுதோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.